நெல்லை வண்ணாரப்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் ஜி கே வாசன் தலைமையில் நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக மாணவர்கள் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுழற்சி முறையில் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜி கே வாசன் தலைமையில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக தேர்தல் கட்சி போட்டியிடுவது தொடர்பாகவும் வெற்றி வாய்ப்பு தொடர்பாகவும் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. மேலும் இதனை குறித்து ஜி கே வாசன் அவர்கள் அளித்த பேட்டியினை காணலாம். கல்வி கட்டணம் 85% நினைக்கிறேன். இந்த கல்வி ஆண்டிலும் தொடர வேண்டும். 1, 2, கல்வி கட்டணத்தை 3 தவணையாக செலுத்த அரசு வழிவகை செய்ய வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு நன்றி. மிக முக்கியமான மாநகரம் திருநெல்வேலி. இங்கே அடிக்கடி மின்சாரம் தடை, காற்று மழையின் போது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தோடு மின்பாதையை பூமிக்குள் நிறுவ வழிமுறை செய்ய வேண்டும். ஸ்மார்ட் சிட்டியில் இந்த மாநகராட்சியில் நவோதயா பள்ளிகள் திறக்கக்கூடிய வாய்ப்பை அரசு எடுத்து அறிவிக்க வேண்டும். குறிப்பாக தென்னகத்துடைய ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டையில் நவோதயா பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ரிங் ரோடு வசதி மிக அவசியம், அவசரம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா தற்போது இதில் எந்த முன்னேற்றமும் தேவைக்கேற்றவாறு இல்லை. தொழில் பூங்காவை ஒரு காலக்கெடுவுக்குள் ஏற்படுத்தினால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும். எனவே இதனை உறுதி செய்து ஒரு வகையிலே அரசு செயல்பட வேண்டும். கன்னடியான் கால்வாயிலிருந்து புதிதாக வெட்டப்படும் வெள்ளக்கால்வாய் ராதாபுரம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நாங்குநேரி பெரியகுளம் வள்ளியூர் விஜயநகரக்குளம் வழியாக சென்றால் பல சிறு குளங்கள் தண்ணீர் பெருகி வசதி பெறும் என்பது ஒருபுறம், 1000 ஏக்கர் நிலம் வளம் பெறும் என்பது மறுபுறம். அரசின் கவனத்திற்கு இதை எடுத்து செல்கிறோம். திருநெல்வேலி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மானூர் பெரிய குளம் பல்லமடை பெரிய குளங்களுக்கு தண்ணீர் வரும் பாதைகளை தூர் வாரி குளங்களில் தண்ணீர் சேமிக்கவும் அப்பகுதிகளிலே விவசாயம் செழிக்கவும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கவும் தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும். மாநகராட்சியில் பட்டா வழங்குவதிலே காலதாமதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் அறிவிப்புகள் மக்களுக்கு கொடுத்தது ஏராளமாக குவிந்திருக்கிறது. அதில் தேவைக்கேற்ற முக்கிய வாக்குறுதிகளை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பம். அதிலே மக்களுக்கு ஏமாற்றம் அடையக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்துகிறது. கூட்டுறவு கடன், நகை கடன், கல்வி கடன், சுய உதவிக்குழு கடன் அனைத்தையும் கடந்த அரசு தள்ளுபடி செய்தது போல் முழுமையாக இந்த அரசும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் புதிய கடன் கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். நெல்லையிலே நடக்கும் ஸ்மார்ட் சிட்டி பணியை விரைவுபடுத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை
தற்காலிகமாகத்தான் விலை உயர்வு என்றால் கூட இது மக்களுக்கு சுமை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இது இன்டர்நேஷ்னல் உலக அளவிலான தாக்கம். ஒருபுறம் மறுபுறம் அரசு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு பல விதங்களிலே மத்திய அரசு உதவி செய்திருக்கிறார்கள். சென்ற அரசு வைத்த கடனையும் நான் நினைவு கூட வருகிறேன். பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது இந்த தாக்கமெல்லாம் சேர்த்து இன்றைக்கு இந்த சுமை இருக்கிறது மக்கள் மீது. இது வந்து தற்காலிகம், நிரந்தரம் அல்ல. விரைவில் இந்த அத்தியாவசிய தேவைகளுடைய விலைகளை குறைப்பதற்கான முழு முயற்சியை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மக்களுடைய சுமை வருகின்ற மாதங்களிலே குறையும் என்று நம்புகிறோம். பொது சொத்து பொறுத்தவரையில் விற்பது வேறு, குத்தகை விடுவது வேறு. இன்றைக்கு நாட்டினுடைய கொரோனா பாதிப்புக்கு பிறகு உள்ள நிலையிலிருந்து பொருளாதார ரீதியாக நாட்டை உயர்த்த வேண்டும், பல்துறைகளில் வளர்ச்சியை பெருக்க வேண்டும், மீண்டும் வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேற வேண்டும், பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும், சிறு குறு நடுத்தொழில்கள் எல்லாம் மேலும் வளர்ந்து சிறந்து உயர வேண்டும். கொரோனா பாதிப்பின் காரணமாக வளர்ந்த நாடுகள் கூட வளர முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. 130 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவிலே கொரோனா பாதிப்பு என்பது இந்தியாவை தவிர வேறு எந்த அரசு எந்த நாட்டிலும் இதனை சமாளிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து 3வது அலை ஏற்படக்கூடாது என்ற நிலையிலே அரசு உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே பொருளாதாரம் உயர உயர மீண்டும் நாடு படையபடி உயரும். இதற்கு அவசிய அவசர பணிகளை செய்வது மத்திய அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அதை முறையே அது செய்கிறது. அரசு சொத்து மக்கள் சொத்து, மக்களுக்குத்தான் அரசுக்குத்தான், அது தனியாரிடம் ஒருபோதும் நிரந்தரமாக போகாது. முதல்ல வந்து தமாகாவுடைய இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் ஊரக தேர்தலுடைய தமாகாவினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நிலை. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிகளிலே நடைபெறவிருக்கின்ற அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த தேர்தலிலே எந்தெந்த பகுதியிலே எந்தெந்த இடங்களிலே தமாகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, கிராம அளவிலே ஊராட்சி அளவிலே என்று மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளிடம் பேச தொடங்கியிருக்கிறோம். அவர்கள் மற்ற நிர்வாகிகளோடு பேசி எந்த தினங்களிலே வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, எதில் வெற்றி பெற முடியும் எதில் முடியாது என்பதையெல்லாம் கணித்து என்னிடம் விரைவிலே கூற இருக்கிறார்கள். இதே போல கூட்டத்தை சென்ற வாரம் வெள்ளூரிலே நடத்தினோம். அதேபோல 2-3 நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது, இங்கு நடைபெறுகிறது. இந்த கூட்டமெல்லாம் ஊரக தேர்தல்களிலே முதலிலே தமாகாவுக்கு வெற்றி வாய்ப்பை வெல்லக்கூடிய இடங்களிலே உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தலிலே அதற்கேற்ற வியூகம் செய்யப்படும். முதல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் நடைபெறுமா தற்போது நடைபெறாதா இந்த கேள்விக்குறி கொடுத்துள்ளது. பாரபட்சமின்றி ஆளுகின்ற அரசு தேர்தலை நடத்த வேண்டும். தொகுதி வர இறையை பொறுத்தவரையில் பலருக்கு பல சந்தேகங்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. ஆளுங்கட்சி வெல்லக்கூடிய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே தொகுதி வரைகளை நடைமுறைப்படுத்துமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது.
நியாயத்தின்படி தேர்தல் நடக்கக்கூடிய உண்மையான நிலையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்புறம் வந்து தேர்தலிலே மக்கள் வாக்களித்ததுடைய காரணம் தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அதனை முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி சரிப்படுத்தி அதனுடைய அவசிய அவசரத்தை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. அதை மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது. மேலும் வெள்ளை அறிக்கை என்ற பெயரிலே 5-ஆண்டு திட்டம் 10-ஆண்டு திட்டம் செயல்படுத்துவோம் என்று கொடுப்பது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமான மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை முறைப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும். அதுக்குத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முதல் கட்சியாக சென்னையிலே சென்ற 17-ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். காத்திருக்கின்ற மக்களுக்கு ஏமாற்றம் என்று அர்த்தம். நம்மளுடைய கூட்டணி நிலைப்பாடு சார், இப்ப இந்த கூட்டணி தொடருமா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மத்தியிலே பிஜேபி, மாநிலத்திலே அதிமுக, அந்த கூட்டணி தான் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கும் போது தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் விவரங்களை பேசுவோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பல நடவடிக்கைகளை தொடர்ந்து அதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிமானிட்டைசேஷன் வந்துருச்சு இல்லையா, டிமானிட்டைசேஷன் அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஏசியத்தில் பேசுறதுக்கு பதில் சொல்ல முடியாது சார், ஏசியத்தில் பேசுறதுக்கு பதில் சொல்ல முடியாது. 15 லட்சம் ரூபா யார் போடுறேன்னு சொன்னான்னு சொன்னவங்க டேப் ரிட்டு காமிச்சிங்கன்னா நான் அதை மறுத்து பேசுவேன். 15 லட்சம் ரூபா சொன்னாங்கன்னா அது சொல்லலாம். எடப்பாடி இந்த கொடநாடு விஷயத்தில் இப்போ சமீபத்தில் அது நீதிமன்றத்தில் ஏதாவது மீண்டும் அது விசாரணை, இது குறித்து அரசு வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டுமே தவிர காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடாது. அந்த சந்தேகம் மக்களுக்கு எழக்கூடாது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யட்டும், அரசு வந்து அதற்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்ல முடியாது சார், உண்மை நிலைக்கு ஏற்றவாறு சட்டம் பதில் சொல்ல வேண்டும், கோர்ட்டு பதில் சொல்ல வேண்டும். ஏதோ ஏனோ என்று அரசு முடிவெடுத்தால் அரசு மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும். மீண்டும் விசாரிக்கலாம்னு சொல்றீங்கண்ணா, அரசு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடாது. விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நானும் நீங்களும் தீர்மானிக்க கூடியது அல்ல. இது சட்டத்துக்கு உட்பட்ட நாடு, சட்டம் தான் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று அரசு சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களுடைய நலன் கருதி வலியுறுத்துகிறோம், மத்திய அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம். மாநில அரசும் அவர்களுடைய வாக்குறுதிப்படி பெட்ரோல் விலையை குறைக்கக்கூடிய நிலையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவங்க சொன்னது 5 ரூபாய் மேலும் குறைக்க வேண்டும். டீசல் விலை குறைச்சாதான் சரக்கு விலைகள் குறையும், அதை ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். கச்சா எண்ணெய் விலை மிக குறைவாக இருந்தும் மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடியதில்லை. கச்சா எண்ணெய் விலை இன்றைக்கு குறைவாக இல்லை, இன்றைய மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குறைவாக இல்லை, கூடுதலாக இருக்கிறது உலக அளவில். அது ஒரு தாக்கம். கொரோனாவினால் கோடிக்கணக்கான மக்களுக்கு நாடு உணவு வழங்குகிறது, பல சலுகைகள் கொடுக்கிறது. சென்ற ஆட்சியிலே 500,000 கோடி ரூபாய் கடன் என்று வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு தற்காலிகமாகத்தான் விலை உயர்வு, நிரந்தர விலை உயர்வு கிடையாது. அதே நேரத்திலே விலை உயர்வு சுமை என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. அதை வந்து யாரும் அழுப்பி பேச முடியாது. நான் சொல்றது இந்த ஒரு 2-3 மந்த்ஸ்ல கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்ல உயர்வு பார்த்தீங்கன்னா அதிக உயர்வு, அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும், படிப்படியாக கட்டுப்படுத்துவார்கள். அதுதான் தற்காலிகம் நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லலையே நான் யாரையும் குத்து சொல்லலையே, நியாயம் தானே நீங்க சொல்றது. கண்மூடித்தனமாக பேசல, நியாயத்துக்கு பேசுறேன். விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி கேட்டு இந்த அமைப்புலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி
அனுமதி கேட்டு எல்லா அமைப்புகளும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொடுக்கலாமா கொடுக்கலாம், மற்ற மாநிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கோட்பாடுகளை கடைபிடித்து கொடுத்தால் அதற்கேற்றவாறு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுபவர்கள் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அதுக்கு அரசுக்கு அவர்கள் தான் உறுதி கொடுக்கணும். மக்களிடம் இருக்கிறது, அதை அதிகாரிகள் முறைப்படுத்த வேண்டும், சரிபடுத்த வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் நியாயமா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கே இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் கேள்விக்குறிதான், கேள்விக்குறிதான். மூன்று, ஏற்கனவே திறந்த பள்ளிகளுக்கு ரேண்டம் செக்ஸ் மிக அவசியம். நான்கு, செய்திகளின் அடிப்படையிலே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பல இடங்களிலே வரத் தொடங்கியிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதற்கு வந்து தமிழக அரசு காரணமாக முடியாது, குற்றம் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்படி ஒரு நிலை இருந்தால் முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை எடுத்து பல ஆலோசனைகளை இதற்கு செய்து மீண்டும் பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கான உறுதியினை அந்த குழுவிடம் பெறுவது நல்லது என்பது என்னுடைய கருத்து. கருத்து தப்புன்னு சொல்ல 100% சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப வருஷமாக வந்து விட்டு போயிட்டு அரசுக்கு ஒரு கடமை இருக்குது, அதுக்காக கண்மூடித்தனமாக அரசு கூட பூட்டி வைக்க முடியாது. ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அந்த முயற்சியில் நிறைய முன்ஜாக்கிரதை இருக்குன்னு சொல்கிறோம். திறந்த உடனேயே சில கம்ப்ளைண்ட்ஸ் நான் எனக்கிட்ட வரல சார், நானும் உங்களை மாதிரி டெலிவிஷனில் பேப்பரில் பார்த்து தான் சொல்கிறேன். அதெல்லாம் வர்றப்போ அரசு இன்னும் ஜாக்கிரதையாக செயல்பட்டு வரும் நாட்களிலே தொடர வேண்டுமா வேண்டாமா பண்டிகை நாட்கள்லேன்னு முடிவெடுக்கணும். ஏன்னா அந்த பவரும் அதற்குண்டான டிபார்ட்மெண்ட்ஸும் அரசுக்கிட்ட தான் இருக்குது, அவர்கள் தான் பேசி அந்த முடிவை எடுக்க முடியும். அவசரமாக திறக்கிறாங்கன்னு கூட நான் சொல்லக்கூடாது. ஆஸ் அ பேரண்ட் நானே அவசரமாக திறக்கிறாங்க பள்ளின்னு சொன்னால் அது அரசியல்னு அர்த்தம். இல்லைங்க சார், இப்போ மூன்றாவது அலையை எதிர்கொள்ள குறைங்க. நவம்பர் அக்டோபரில் மீண்டும் மூன்றாவது அலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. எல்லா இன்னைக்கு வந்து நிபாவால் பாதிக்கப்பட்ட கோயம்புத்தூரில் ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டிருக்காரு, தூத்துக்குடியில் ஒரு மூணு ஆசிரியர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு ஈரோட்டில் ஒரு மாணவர் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து இது மாதிரி இருக்கும்போது ஃபீஸுக்காக நீங்கள் வந்து அவசரம்னு சொல்லுங்க. இந்திய அளவிலே பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிராந்திய கட்சிகள் நடக்கின்ற பல மாநிலங்களிலே கல்லூரிகள் திறந்து இது அரசியலுக்கு இடம் கிடையாது. தெலுங்கானாவில் ஒரு ஒரு ஸ்டேட்டில் திறக்காமல் இருக்கலாம். தெலுங்கானாவை வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் ஃபாலோ பண்ணணும். இதாக மாணவர்களின் நலன் முக்கியமாக கேட்காங்க, அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் எல்லா கட்சிகளும் அவர்கள் மாநிலத்தில் ஆட்சி இருக்கிறப்ப திறந்துருக்காங்கன்னா எல்லாரும் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து பல ஆலோசனைகள் செய்து தான் திறந்திருப்பாங்க. திறந்த பிறகு வரத் தொடங்கினால் மேலும் பரவாமல் அதை உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையை அவர்கள் அத்தனை பேரும் உறுதியாக எடுப்பாங்க. ஏன்னா கொரோனாவில் ஒருத்தவங்களுடைய பிள்ளைகளுடைய ஹெல்த்தில் அரசியலே கூடாது. அதை தாண்டி தான் எல்லா கட்சியும் உறுதியாக நடவடிக்கைகள் எடுக்கணும். தமிழ்நாடு அதுதான் செய்து அதை முறைப்படுத்தணுங்கிறது தான் சொல்கிறேன். தேங்க்யூ சார்.